Exercise 3.14. Solve by any one of the methods. Solve by any one of the methods. Graphical method, elimination method, substitution method, cross multiplication method. இந்த நாலு மெத்தட்ல எந்த மெத்தட்னாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். பட் ஈக்குவேஷனை முதல்ல ஃபார்ம் பண்ணிடணும். ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எந்த மெத்தட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. த சம் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் அண்ட் த நம்பர் ஃபார்ம்டு பை இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ் இஸ் 110. இஃப் 10 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர், த நியூ நம்பர் இஸ் மோர் தென் 5 times த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டூ டிஜிட் நம்பர் அப்படின்னு சொன்னாலே எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் த டூ டிஜிட் நம்பர் வந்து எக்ஸ். ஓகே, லிசன்மா, இட்ஸ் பிளேஸ் வேல்யூ 10x + y. 10x + y இதான் வந்து நமக்கு பிளேஸ் வேல்யூ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 53 வச்சிங்களேன், இதில் 5 வந்து 10th பிளேஸு. அப்போ ஆக்சுவலாக அது வந்து 50 தான் அதோட வேல்யூ. பிளேஸ் வேல்யூ அப்படின்னு போது 50 + 3, சரிங்களா? அப்போ 10x + y அப்படின்னு எழுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ டிஜிட் நம்பர். ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ், இப்போ இதுவே இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் ஒய் வந்து ஒய் எக்ஸ் ஆகிடும். இப்போ 53 இருக்கிறது 35 ஆகும் இல்லையா? இன்டர்சேஞ்ச் பண்ணால் 53 இன்டர்சேஞ்ச் பண்ணால் 35 ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, 10y + x, அதாவது யூனிட் பிளேஸ் யூனிட் டிஜிட்ஸில் இருக்கிறது 10th பிளேஸ்க்கு வந்துடும், 10th பிளேஸில் இருக்கிறது வந்து யூனிட் டிஜிட்ஸ் வந்துடும். கரெக்டுங்களா? ரைட். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 110 சொல்லிட்டாங்க. அந்த டூ டிஜிட் நம்பர்ஸ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் இன்டர்சேஞ்ச் பண்ண, அதாவது 10x + y, 10y + x = 110. இதில் இந்த 10x இது ஒரு எக்ஸ் ஆட் பண்ண 11x, இந்த ஒய் 10y ஆட் பண்ண 11y = 110. 11 டிவைட் பண்ண 11 டிவைட் பண்ண x + y = 10. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 10 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர், 10 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னதுமா, 10x + y தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அதுலேருந்து 10 சப்ரேட் பண்ணுறோம். அப்போ 10x + y - 10, அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க பாருங்க. அது எதுக்கு ஈக்குவல்னா, 5 times, அதாவது அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பருடைய சம் ஆஃப் த டிஜிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 53 எடுத்துகிட்டா, இப்போ இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னா 50 + 3. அப்போ எக்ஸ் ஒய்னு எடுத்துகிட்டா, இப்போ இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து x + y. அந்த x + y 5 times x + y ப்ளஸ் 4 more than, அதான் 4 more than 5 times. அப்போ 5 × x + y + 4. ஸோ அதுதான் இது. இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடுங்க. அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறாங்க. இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5x, 5y + 4 எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 5x லெஃப்ட் சைடு வந்து -5x ஆகிடும். அப்போ 10x ஃபைவ் எக்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா 5x. அடுத்து இந்த 5y லெஃப்ட் சைடு வந்து -5y, ஏற்கனவே +y இருக்குது. அப்போ -4y = இந்த -14 ஆகிடும். இந்த 10 + 4 = 14 ஆகிடும். இது ஈக்குவேஷன் 2. ஏற்கனவே ஈக்குவேஷன் 1 பார்த்துட்டோம், இது ஈக்குவேஷன் 2, சரிங்களா? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் அவ்வளோதான், சரிங்களா? அதில் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டோம், 5x - 4y + 14 = 14 சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5 மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x + y = 10, இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் மல்டிப்ளை பண்ண 5 மல்டிப்ளை பண்ணால் 5x, 5y = 15 வரும். இப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறா, செப்பரேட் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணும், மைனஸ் இது ப்ளஸ் மைனஸ், இந்த எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் என்ன, 9y ஆகிடும். இது -4y வந்து ப்ளஸ் ஆகிடுது இல்லை, 9y ஈக்குவல் டு 50 14 செப்பரேட் பண்ணால் 36. அப்போ 9y ஈக்குவல் டு 36, அப்போ ஒய் ஈக்குவல் டு 36/9, 4y ஈக்குவல் டு 4. ஸோ ஒய் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட்யூட் இன் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா x + y ஈக்குவல் டு 10 தானே, ஸோ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஒய்க்கு வந்து 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 - 4, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஓகே. அப்போ அந்த டூ டிஜிட் நம்பர் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா, எக்ஸ் ஒய் தானே, எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 4. அப்போ 64 தான் அந்த டூ டிஜிட் நம்பர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருமா, த சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் த ஃப்ராக்ஷன் இஸ் 12. இஃப் த டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ் பை 3, த ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 1/2. ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன், அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் சொல்லிட்டாங்க, அது வந்து x/y நம்ம எடுத்துக்கிறோம். அதில் எக்ஸ் வந்து நியூமரேட்டர் ஆகும், ஒய் வந்து டினாமினேட்டர் எடுத்துக்கணும். இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குல்லையா, அதை ஆட் பண்ணால் 12ன்றாங்க. அப்போ x + y = 12, அது ஒரு ஈக்குவேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, இஃப் த டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ் பை 3, டினாமினேட்டர்ன்றது ஒய், இன்க்ரீஸ் பை 3னா 3 இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ y + 3 அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 1/2 அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ் பை 3, த ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 1/2 ஆஃப் த ஃப்ராக்ஷன். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு
எப்படி சொல்றதுன்னா அந்த எக்ஸ் ஈக்குவல் டு அந்த அந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னா அந்த ஒய் பிளஸ் 3/2 ஓகேங்களா. இதை கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2x ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 3 வரும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 வரும். ஈக்குவேஷன் 2. இப்போ 1 and 2 ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஆக்சுவலாக அங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 2 மல்டிப்ளை பண்ண வேண்டியதே இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1 and 2 அப்படியே ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 ஆட் பண்ணாலே ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ 3x ஈக்குவல் டு 15 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 வரும் சரிங்களா. நம்ம டைரெக்டாக போட்டால் எக்ஸ் வந்து 5 வந்துடும். இந்த 5 எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் வந்து 7 வரும் சரிங்களா. அப்போ தேர்ஃபோர் த ஃப்ராக்ஷன் வந்து எக்ஸ் பை ஒய், ஃப்ராக்ஷன் வந்து எக்ஸ் பை ஒய். அப்போ 5/7 வந்து ஆன்சர். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். இஃப் தேர்ட் சம், இஃப் ஏபிசிடிஸ் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் சச் தட் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஃபோர் ஆங்கிள்ஸ், ஃபோர் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனி சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னாலே சம் ஆஃப் ஃபோர் ஆங்கிள் இஸ் 360. ஃபோர் ஆங்கிள் ஆட் பண்ணால் 360 வரும். அதே நேரத்தில் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 180. ஆப்போசிட் ஆங்கிள்னா ஏக்கு ஆப்போசிட் வந்து சி. அப்போது ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180. ஆங்கிள் ஏ வந்து 4y பிளஸ் 20, ஆங்கிள் சி வந்து 4x. ஆட் பண்ணிங்கன்னா 4x பிளஸ் 4y ஈக்குவல் டு இந்த 20 அந்த சைட் பண்ணால் மைனஸ் ஆகிடும், 160. அப்போது 4x பிளஸ் 4y ஈக்குவல் டு 160. இதை 4 டிவைட் பண்ணால் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 40 வரும். ஈக்குவேஷன் 1. அடுத்து ஆங்கிள் பி ஆங்கிள் டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 அதுவும். அதேமாதிரி 3y பிளஸ் 7x பிளஸ் 5 அதை அதேமாதிரி சிம்பிளே பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு என்ன வருது பாருங்க ஆன்சர், 7x பிளஸ் 3y ஈக்குவல் டு 180 வரும். ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துட்டாங்க. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 7 மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ தான் 7x பிளஸ் 7y ஈக்குவல் டு 280 வரும். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி 7x இருக்குது, அந்த அவங்க ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணுறாங்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 7y 3y போச்சுன்னா 4y ஈக்குவல் டு, இதை சைன் சேஞ்ச் பண்ணி 100 வரும். 4y ஈக்குவல் டு 100, அப்போ ஒய் ஈக்குவல் டு 100/4 வந்து 25. அப்போ ஒய் ஈக்குவல் டு 25 டிகிரி. அப்போ ஒய் 25னா அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போகிறேன்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வரும்னா 40 - 25, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி. ஆக்சுவலாக அவங்க 4 கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் 15, ஒய் வந்து 25 இல்லையா, அதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ ஏ ஆங்கிள் வேணும்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணும். ஆங்கிள் ஏ வேணும்னா 4 × y வந்து 25, 4 × 25 பிளஸ் 20. அப்போ 4 × 25 வந்து 120 வரும். ஆங்கிள் ஏ வந்து 120 டிகிரி. அதேமாரி பி வேணும்னா என்ன பண்ணுவோம், அதில் அதேமாதிரி சப்ஸ்டிட் பண்ண வரும். ஆங்கிள் ஏ வந்து 120 டிகிரி. அதேமாதிரி ஆங்கிள் பி வந்து பார்த்தீங்கன்னா 3y - 5, ஒய்ன்றது 25, 3 × 25 75, 75 5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 70. அப்போ ஆங்கிள் பி வந்து 70. இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும், அப்படி டைரெக்டாக சொல்லிடலாம். பாருங்கள் ஆங்கிள் ஏ வந்து 120னா அப்போ சி கண்டிப்பாக 180 இது 120 லெஸ் பண்ணால் 60. ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 வரணும் இல்லையோ, ஏவும் சியும். அப்போ 60. அதேமாதிரி பி வந்து 70னா அப்போ கண்டிப்பாக டி வந்து 110, அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து 4th. ஆன் செல்லிங் டிவி அட் 5% கெயின் அண்ட் ஃப்ரிட்ஜ் அட் 10% கெயின், ஷாப்கீப்பர்ஸ் கெயின்ஸ் 2000. அதாவது டிவியை சேல்ஸ் பண்ணுறதுனால 5% லாபம் கிடைக்குது, ஃப்ரிட்ஜை வந்து 10% லாபம் கிடைக்குது, அதனால அவருக்கு மொத்தமாக 2000 லாபம் கிடைக்குது. பட் இஃப் வி சேல்ஸ் த டிவி அட் 10% கெயின் அண்ட் ஃப்ரிட்ஜ் 5% லாஸ், இ கெயின்ஸ் 1500 ஆன் த ட்ரான்சாக்ஷன். ஃபைண்ட் த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் த டிவி அண்ட் ஃப்ரிட்ஜ். சப்போஸ் அவன் என்ன பண்ணுறான், ரெண்டுத்துமே கெயினுக்கு சேல்ஸ் பண்ணால் 2000 இன்கம் கிடைக்குது லாபம். சப்போஸ் டிவியை வந்து 10% கெயினுக்கு சேல்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜை 5% லாஸுக்கு சேல்ஸ் பண்ணால் அவனுக்கு 1500 தான் கிடைக்குது. அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் டிவி ஃப்ரிட்ஜினுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு லெட் த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் டிவி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜ் வந்து ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுங்க, 5% டிவி இல்லையா, 5% டிவி. அப்போ 5% டிவியுடைய அமௌண்ட்டில் லாபம் கிடைக்குது, ஏன்னா கெயின் 5%. அப்போ 5x/100 பிளஸ் 10% டி ஃப்ரிட்ஜில், அப்போ 10y/100 ஈக்குவல் டு எவ்வளோ லாபம்னா 2000 கிடைக்குது. இது ஒரு ஈக்குவேஷன். முதல்ல இதை சிம்பிளை பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள். 1000 100 மல்டிப்ளை பண்ணுங்கள், 100 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிள் ஆகிடும். இல்லைனா இப்படி கூட சிம்பிளை பண்ணலாம், முதல்ல 100 மல்டிப்ளை பண்ணிடுங்க, மல்டிப்ளை பண்ணி இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ 5x பிளஸ் 10y ஈக்குவல் டு 2 lakhs வரும், 2 lakhs வரும். அப்புறம் 5 டிவைட் பண்ணுவோம், டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் 2y = 40,000 வரும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா,
10x அது 10% கெயின் இல்லையா டிவி அப்ப 10x பை 100 x 10x பை 100 மைனஸ் 5y பை 5% லாஸ் இல்லையா லாஸ்ன்றதால மைனஸ் இதுல இருந்து இதை லெஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது 1500 ரூபீஸ் கிடைக்குது இதே அதே மாதிரி 100 ஆல் மல்டிப்ளை பண்ணினு வச்சிங்களேன் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 5 ஆல் டிவைட் பண்ணணும் சரிங்களா என்ன கிடைக்குது பாருங்க அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டோம் சிம்பிளை பண்ண ஈக்குவேஷன் வந்து 2x-y=30,000 இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டாச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் 2 மல்டிப்ளை பண்ணுறாங்க 2x+4y=80,000 ஏன்னா 40,000 இருந்தது இல்லையா அது 80,000 ஆச்சு இப்போ சைன் சேஞ்ச் பண்ணினா x கேன்சல் ஆகிடும் y வந்து 5y ஆகிடும் ஏன்னா இது ப்ளஸ் ஆகிடுதுனா 5y 80,000 30,000 பண்ணால் 50,000 5y=50,000 அப்போ y=10,000 இப்போ y வந்து 10,000 வந்துச்சுங்களா இது எதுவுமே ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க ஈக்குவேஷன் ஒன்லயே டூல எதுல வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணுங்க x+2y வந்து 10,000 10,000 = 40,000 இது 2 × 10,000 20,000 அது போனால் மைனஸ் ஆகிடும் அப்போ 40ல 20,000 போச்சுன்னா 20,000 அப்போ எக்ஸ் வந்து 20,000 அப்போ எக்ஸ்ன்றது ஆக்சுவலாக வந்து டிவியோட ப்ரைஸ் வந்து 20,000 ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் வந்து 10,000 அடுத்து ஃபிஃப்த் சம் Two numbers are in the ratio 5:6. If 8 is subtracted from each of the numbers, the ratio becomes 4:5. Find the numbers. நல்லா புரிஞ்சுங்க. Let two numbers வந்து x, y னு எடுத்து ரெண்டு நம்பர் தெரியாது x, y. இப்போ இதோட ரேஷியோ நல்லா புரிஞ்சு இந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா x/y = 5/6. கரெக்டுங்களா 5/6. Subtracted from each numbers, 8 is subtracted from. ஒவ்வொரு நம்பரும் 8 சப்ரேட் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகிடும் x-8 x-லேருந்து ஒரு 8 நம்பர் செப்பரேட் பண்ணும் y-லேருந்து 8 செப்பரேட் பண்ணால் ரேஷியோ வந்து 4:5 அப்போ 4/5 சரிங்களா அவ்வளோதாம்மா இதில் ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா அதில் கிராஸ் பண்ணாலே இந்த 6 கிராஸ் பண்ணாலே 6x = 5y அப்படின்னு வருது ஒரு ஈக்குவேஷன் இந்த 5y லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் 6x-5y = 0 இது ஈக்குவேஷன் 1 இந்த ரெண்டாவது கண்டிஷன் எப்படி தெரியுங்களா இந்த 5 கிராஸ் பண்ணிங்கன்னா 5 × x-8 = 4 × y-8 இந்த 5 உள்ள மல்டிப்ளைனா 5x 40 இந்த 4 மல்டிப்ளை பண்ணால் 4y 32 எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம் 5x-4y = இந்த -40 வந்து ரைட் சைடு பண்ணால் +40 ஆகிடும் +40 32 போச்சுன்னா 8 அப்போ 5x-4y = இட் ஈக்குவேஷன் 2 இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6x-5y = 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதை என்ன பண்ணுறோம் 5 மல்டிப்ளை பண்ணுறாங்க சரிங்களா மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டாங்க செகண்ட் ஈக்குவேஷனை 6 மல்டிப்ளை பண்ணிட்டாங்க சரிங்களா மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ரேட் பண்ண இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுது இது சைன் வந்து பிளஸ் ஆயிடும் -25ல +24 போச்சுன்னா -y = -48 இந்த -, அடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க y = 48 அப்போ y = 48னா அதை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது எதுவுமே சப்ஸ்டிடியூட் 1 சப்ஸ்டிட் பண்ணினா அப்போ 6x-5 × 48 வந்து 240 = 0 அப்போ 6x = 240 அப்போ x = 240 6 டிவைட் பண்ணால் 40 வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ 40 சரிங்களா எக்ஸோட வேல்யூ 40 ஒய்யோட வேல்யூ வந்து 48 தேர்ஃபோர் அந்த எக்ஸ் பை என்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 40/48 கரெக்டுங்களா அதை கேன்சல் பண்ணால் அந்த 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 எக்ஸ் ஒய் நம்பருடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5:6 ஓகே ரேஷியோவில் தான் கேட்குறாங்க அப்போ அந்த 40/8 வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 8 5s are 40 8 6s are 48 அப்போ 5:6 வந்து ரேஷியோ அடுத்து லாஸ்ட் ஒன் 4 Indians, 4 Chinese can do piece of work in 3 days. 4 Indians, 4 Chinese, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 3 days முடிக்கிறாங்க. 2 Indians and 5 Chinese can finish in 4 days. சப்போஸ் 2 Indians, 5 Chinese சேர்ந்தாங்கன்னா 4 days முடிக்கிறாங்க அவங்க ஒர்க்கை. ஹவு லாங் வுட் டேக் ஃபார் 1 Indian டு டூ இட் ஹவு லாங் வில் டேக் 1 Chinese டூ இட் ஒருவேளை ஒரே ஒரு இந்தியன் மட்டும் செஞ்சிருந்தா எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சைனீஸ் செஞ்சிருந்தா எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்க பாருங்க இந்த ஒர்க் சம் அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும் லெட்டு 1 Indian ரேட் ஒர்க்கிங் பி 1/x ஒரு இந்தியன் வந்து அவங்க செய்கிற ஒர்க் 1 டேல செய்கிற ஒர்க் வந்து 1/x சைனீஸ் வந்து 1 டேல ஒர்க் செய்கிற ஒர்க் வந்து 1/y ஓகே இதில் எத்தனை பேர் செய்கிறாங்கன்னா 4 Chinese செய்கிறாங்க 4 Chinese அப்போ இந்த 1/x-ஐ 4 மல்டிப்ளை பண்ணால் 4/x 4/x அதே மாதிரி 4 Indians இல்லைங்க சாரி 4 Chinese, 4 Indians அப்போ 4 Indians 4/x சைனீஸுக்கு வந்து 4/y = எவ்வளோ நல்லா முடிக்கிறாங்க 3 days முடிக்கிறாங்க கரெக்டுங்களா அது வந்து 1/3 போடணும் அப்படின்னா அவங்க 1 டேல செய்கிற ஒர்க்குன்னு அர்த்தம் சரிங்களா 1 டேல செய்கிற ஒர்க்கு 1/3
அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன, டூ இந்தியன்ஸ்னா 2/x பிளஸ் 5 சைனீஸ், 5/y ஈக்குவல் டு 4 டேஸ்ல முடிக்கிறாங்க, அப்போ 1/4. இதுல இந்த 1/x எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஏன்னு எடுத்துக்கலாம், 1/x ஏவாகும், 1/y பின்னு எடுத்துக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும் போறதுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா அது பாரு 4a + 4b ஈக்குவல் டு 1/3, ஓகேங்களா. அதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து -1/3 ஈக்குவல் 0. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து 2a + 5b ஈக்குவல் டு அந்த -1/4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். இது ஈக்குவேஷன் 1. கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல போடுறாங்க. எந்த மெத்தட்ல ஒன்று போடலாம், நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல போடுறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து எதை எழுதுவோம், பியோட கோஎஃபிஷியன்ட் தான் எழுதணும் இல்லையா. அங்கே பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4, இங்கே 5. ஃபர்ஸ்ட் அதிகம் 4, 5, அடுத்து -1/3, -1/4, அப்புறம் 4, 2, அப்புறம் திரும்பவும் 4, 5 எல்லாம் முடிச்சிடும். இப்போ என்ன பண்ணுவோம், ஏ பைன்னு போட்டு இதை கிராஸ் பண்ணணும். 4 × -1/4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4, 4 கேன்சல், -1 வருங்க. அப்புறம் ஒரு மைனஸ் வரும் இல்லையா, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், இதை கிராஸ் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும், -5/3. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்காங்க, வேற ஒன்று இந்த இடத்துல ப்ளஸ் போட்டாங்க, ஈக்குவல் டு பி பை. அதேமாதிரி கிராஸ் பண்ணிங்கன்னா -2/3, இந்த சைடில் கிராஸ் பண்ணி இந்த 4, 4 கேன்சல் வச்சு -1 வரும், ஏற்கனவே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதே ஈக்குவல் டு 1/ போட்டு இது கிராஸ் பண்ணிங்கன்னா 4, 5 = 20, 4, 8, 4, 2, 2, 4 = 8, 20 - 8. ஏன்னா இந்த சைடில் கிராஸ் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். இப்போ சிம்பிளே பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கணும், ஈக்குவேட் பண்ணும். ஏ பை இது சிம்பிளே பண்ணால் 3 கிராஸ் பண்ணால் -3, 5 வச்சுன்னா 2/3 வரும். ஆக்சுவலாக 2/3 இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னு வச்சிங்களேன், 3a/2 வரும். 3a/2 ஈக்குவல் டு இதை சிம்பிளே பண்ணினா 1/12 வரும். 1/12 இதை போட்டிருக்காங்க பட் 3a/2 ஈக்குவல் டு இதை அதேமாதிரி சிம்பிளே பண்ணிங்கன்னா 1/3 வரும், ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 3b வந்துடும், ஓகேங்களா. இப்போ இதில் அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஈக்குவேட் பண்ணுங்கள், 3a/2 ஈக்குவல் டு 1/12. இந்த 2 × 12 அடித்தா 6 வரும், நமக்கு ஏ தான் வேணும் இல்லையா. அப்போ 1/ இந்த ஏ அந்த பவுனை டிவைட் ஆகிடும், ஏற்கனவே பையில் 6 இருக்குது, ஒரு 6 × 3 = 18, அப்போ 1/18 வரும். ஏ வந்து 1/18 வரும், ஏவோட வேல்யூ 1/18 வரும். அதேமாதிரி 3b இங்கே பாருங்கள், 3b ஈக்குவல் டு 1/12, நமக்கு பி தான் வேணும். அப்போ 1/12 × 3 வந்து 36, அப்போ பி வந்து 1/36 வரும், ஏ வந்து 1/18 வரும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும், அதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஏ ரெசிப்ரோக்கல் 1/x, அதான் அது வந்து பார்த்தீங்கன்னா 18 டேஸில் முடிப்பாங்க அந்த ஒர்க்கை. அதே யார் இந்தியன் மட்டும் தனியாக ஒரே ஒரு ஆள் செஞ்சால் 18 டேஸில் முடிப்பான் அந்த ஒர்க்கை. அதுவே சைனீஸ் வந்து ஒரு நாளில் அவன் தனியாக ஒரு ஆள் செஞ்சான்னா அவன் 36 டேஸ் ஆகுமா அந்த ஒர்க்கை முடிக்கிறது.